வெல்கம் டெக்ஸிஸ் 9.4 அதில் இப்போ தேர்ட் ப்ராப்ளம் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் எல்லாத்தையும் ஒரே பக்கம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஒய் பை டிஎக்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஒய் எப்படி தரலாம்னா 1 - y. ஸோ இது ஃபுல்லாக ஒய் டேர்ம், இங்கே எக்ஸ் டேர்ம், வேரியபிள் செப்பரேஷன், ஒய்யெல்லாம் ஒரு பக்கம், எக்ஸ்லாம் ஒரு பக்கம். இது எப்படி தருங்க, இது எப்படி தருங்க. டிஒய் பை 1 - y இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ். ஓகேவா, இப்போ இதையும் இன்டெகிரேட் பண்ணலாம். வேரியபிள் செப்பரேஷன் பண்ணோடனே இன்டெகிரேஷன், இன்டெகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸ் தான் இன்டெகிரேஷன். டிஇன் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ். இது கீழே உள்ளது எப்பயுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், 1 பண்ணால் 0, ஒய்யை பண்ணால் -1. ஸோ -1 ஓகேவா. ஸோ ஆனால் நியூமரேட்டரில் +1 தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பை -1 அண்ட் டிவைடட் பை -1 பண்ணுறேன். ஸோ கீழே உள்ளது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மேலே உள்ள ஆன்சர் வந்தால் இது -1 ஆகிடும். லாக்னு போட்டு கீழே உள்ள ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேவா, இந்த பக்கம் இன்டெகிரேஷன் முடிஞ்சது, இந்த பக்கம் +c. ஓகே, ஸோ இப்போது இது என்ன கொஞ்சம் சிம்பிள் பண்ணிக்கலாம். மைனஸ் ஆஃப் லாக் ஆஃப் 1 - y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் +c. ரைட்டா, நீங்கள் இப்படியே கூட சமம் விட்டுறலாம். இல்லை எனக்கு ஜென்ரல் சொல்யூஷன் பக்காவாக ஒய் இஸ் ஈக்குவல் டு வேணும் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிள் பண்ணுங்க. பட் ஆனால் சென்டம்லாம் எடுக்க போகிறீங்க, அந்த மாதிரி கேஸில் பர்ஃபெக்டாக கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இப்போது இந்த மைனஸை இந்த பக்கம் தள்ளி விட்டுடலாம்ல. ஸோ லாக் ஆஃப் 1 - y இஸ் ஈக்குவல் டு -x - c. இப்போ இந்த லாக் எப்படி தள்ள, நான் எப்பயுமே லாகு இன்டெகிரேஷன் டிஃப்ரென்ஸ் பண்ணும்போது லாகுக்கு வந்து பேஸ் வந்து ஈன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இந்த லாக் எப்படி தள்ளனா இந்த பக்கம் என்ன டேர்ம் இருந்தாலும் அது ஈக்கு பவர் ரைஸ் ஆகிடும், e - x - c. ஓகேவா, ஸோ இப்போ நல்லா பாருங்கள், இந்த இந்த 1 கூட எப்படி தள்ளுங்க, -y இஸ் ஈக்குவல் டு +1 எடுத்து போனால் -1 + e - x - c. ஓகேவா, இல்லைண்ணா இப்படி பண்ணுங்கள். இந்த -y எப்படி தள்ளுங்க, இந்த டேர்ம் எப்படி தள்ளுங்க, 1 - e - x - c = +y. ஓகேவா, எப்படி பண்ணாலும் ஒன்று தான், 2 + 1 - 2 - 3 தான், 1 + 2 - 3 தான். ஓகே, இந்த ஒய் எப்படி தான் பாசிட்டிவ் ஒய், இது தமிழ் வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ 1 நல்லா பாருங்கள், 1 - e - x - e - c = y. இப்போது பேஸ் ரெண்டு சேமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், பவர்ஸை ஆட் பண்ணலாம். ஓகே, இது ஒரு ரிசல்ட், பவர் ஆடில் இருக்குது. ஸோ -x - c, அதாவது +c. ஓகேவா, பவர் ஆல்ரெடி ஆடடில் இருக்குது, அதை பேஸ் தந்தனே பிரிச்சுக்கலாம். இப்போ பேஸ் சேமாக அந்த பவர் ஆட் பண்ணுவோமா, என்ன ஆகும், e - x - c, இதே வந்துடுமா. ஸோ அதான், இப்போ ஈனா எக்ஸ்போனென்ஷியல் நம்பர், இதுக்கு பேர் என்னது, எக்ஸ்போனென்ஷியல் நம்பர். இது ஒரு கான்ஸ்டன்ட் தான், சீனாலும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே மைனஸ் இருக்குது, அது கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் போட்டு இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன். ஓகே, +(-). ஸோ இது ஃபுல்லாகவே ஒரு கான்ஸ்டன்ட் தான், சீனாலும் கான்ஸ்டன்ட்டு, ஈனாலும் கான்ஸ்டன்ட்டு, மைனஸ்னாலும் கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் நான் ஒரு சும்மா ஒரு ஏன்னு எடுத்துக்கிறேன். ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 + a - e - x, வேர் என்னோடய ஏனா என்னது, -e - c. இப்போ ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஈஸியாக பார்க்க ஒரு அழகாக இருக்குல்ல, 1 = y = 1 + a - e - x. இந்த அழகாக காட்டுறதுக்காக தான் நம்ம இவ்வளோ அக்கப்பூர் பண்ணுறோம். ஓகே, ஸோ புரிஞ்சுதுங்க, இது இப்படியே கூட விட்டுறலாம், கொஞ்சம் பர்ஃபெக்டாக காட்டணும். நம்ம சென்டம்லாம் எடுக்கும்போதுனா இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஓகே, 99 - 900 வரும்போது. ஓகே, ஸோ அவ்வளோதான் சம் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வீடியோ 4 சம் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.